தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள 4 மண்டலங்களிலும் வாரந்தோறும் புதன்கிழமை பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் முகாம் நடத்தப்படும் என மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்துள்ளார். மேலும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 40-40 தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றிக்கு பாடுபட்ட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம். தூத்துக்குடி மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை தாங்கினார். மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், துணை மேயர் ஜெனிட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் புதிதாக மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகள் நிறைவேற்றுவது குறித்தும், மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகள் குத்தகைக்கு விடுவது உள்ளிட்ட 31 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பல்வேறு வார்டுகளைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதிகள் குறித்து பேசினார்கள். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சில தினங்களுக்கு முன்பு சட்டசபையில் தூத்துக்குடி பகுதியில் நூலகம் அமைக்கப்படும் என அறிவித்துள்ளார். அதன்படி அந்த நூலகம் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட தனசேகர் நகர் பகுதியில் அமைக்கப்பட உள்ளது எனவும், மேலும் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 10 நூலகங்களும் சீரமைக்கப்பட்டு நவீனப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். அது மட்டுமின்றி மாநகராட்சி பகுதியில் உள்ள பூங்காக்களிலும் நூலகங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள 4 மண்டலங்களிலும் வாரந்தோறும் புதன்கிழமை பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் வருகின்ற ஜூலை மாதம் முதல் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த முகாமில் பொதுமக்கள் வைக்கும் கோரிக்கைகள் உடனே நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 40-40 தொகுதியில் வெற்றி பெற்று பாடுபட்ட தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து, தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் மேயர் ஜெகன் பெரியசாமி நன்றி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் செயற்பொறியாளர் சரவணன், மாநகராட்சி உதவி ஆணையர் சேகர், தனசிங், மண்டல தலைவர்கள் கலைச்செல்வி நிர்மல்ராஜ், மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார், பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன், ராமகிருஷ்ணன், அப்பாயின்மெண்ட் குழு தலைவர் சந்திரபோஸ், மாமன்ற உறுப்பினர்கள் முத்வேல் ரங்கசாமி, ஜாக்லின் ஜெயா, செல்வகுமார், மெடின்டா, டேனியல், ரஜ்லி, ஆர்தர், காங்கிரஸ் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் எடின்டா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் உள்ளிட்ட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். முன்னதாக அனைத்து தீர்மானங்களையும் மேயர் நேர்முக உதவியாளர் ரமேஷ் வாசித்தார். நைன்பில்டிங் வந்து நிறைய ஊரில் வந்து மாஸ்டர் பிளான் சேஞ்ச் பண்ணி மாற்றி போகிறாங்க. அதை மாத்திரையே தான் வச்சுருக்கு. இப்போ வந்து பஞ்சாபில் நிறைய கடை அத்தனை கட்டுறோம், நிப்பாட்டி போகிறோம், திருப்பி கட்டுறாங்க. நம்ம மாநகராட்சிக்கு வரி இழப்பு ஏற்படுது, அதை சரி செய்யறதுக்காண்டி தான் அந்த ஒரு இது. புதியதாக ஒரு திட்டம் இப்போ நாங்கள் நம்ம எம்பி நம்ம பாராளுமன்ற தேர்தல் வச்சு நிறைய இடம் பார்த்து செஞ்சு பொதுமக்கள் சந்திக்க செய்யறவங்க குறைபாடு கண்டறிஞ்சு இந்த சோம் 4 மணி இருக்கு தெரியும் என்ன தேவையோ. அதாவது நீங்கள் வந்து அப்பாற்பட்டது சொல்லுது பயன்பாடுகளை மாற்றாலும் புதியதாக மாற்றாலும் தீவையாக இருக்கிறோம் மாநகராட்சி சம்பந்தமான எந்த பணிகளாக இருந்தாலும் வாரத்தில் ஒரு நாள் 4 மணி மாதத்தில் 4 வாரமாக பிடிச்சிருக்கோம். புதன்கிழமை அந்த சூழ்நிலை நடக்கும். நீங்கள் வந்து ஆணையாளராக வருவாங்க, நானும் வருவேன், மற்றும் நீங்கள் சம்மந்தப்பட்ட மாணவர்களும் வர்றாங்க. பயன்பாடுகள் சூழ்நிலை செய்வோம். எந்த கேஸாக வந்தாலும் அது உடனடியாக தீர்வு. இன்றைக்கு வாங்க நாளைக்கு வாங்க சொல்லப்படுது. உடனடியாக தீர்வுனா முடியும், முடியாதனாலும் 11 முடியும் உடனே கிடைப்போம். ஆனால் அந்த தீர்வை பதியாமல் இருக்கிற அசஸ்மெண்ட்லாம் இருக்கிறது பில் கலெக்டர் வேலை எல்லாம் மாநகராட்சியோட செக்ஷன் ஆஃபீஸர்லாம் ஆணையர் தலைமையில் அந்த ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. நம்ம என்ன போகிறோம் இந்த ஸ்கீம் வரையிற வாரம் தருங்க. அதை வரையணும் பல வாரம் ஜூலை மாதத்துலேருந்து 6 மாதத்துலேருந்து தெரிவிக்கிறேன். நம்ம பொதுமக்களுக்கு இன்னும் நேரம் இந்த ஒரு இதில் சிரமம் இருக்கிறமே பார்த்தேன். நீங்கள் வந்து பட்டாளம் எல்லா கம்பி வேணும் எல்லாம் ரொம்ப பண்ணி இருக்காங்க. எதுனாலும் பண்ணுறோங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அங்கே இருப்பாங்க. சம்மந்தப்பட்ட மாதிரி சோமேஷன் எங்கெங்கே நடக்கும் அதை நாங்கள் சொல்கிறோம். இதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. யாருமே வந்து வேலை செஞ்சு இல்லை நானே சொல்லிடுறேன். நம்ம வந்து ஏற்கனவே முத்துநகர் வந்து 2 வருஷம் டெவலப் பண்ணால் நல்லா ஒரு எண்ணி பொங்கலில் வந்து பார்த்திங்கன்னா 26,000 உள்ள வந்து இருக்குது. சனி நகரில் பார்த்தீங்கன்னா 5,000 வராங்க. அது இன்னும் மீடியா டெவலப் போடுறதுக்கு இன்னும் மேம் பண்ணி என்ன பண்ணுவோம் பண்ணுறோம் ரோச் பார்க். முதல்ல இருந்து ஆர்பார் பீச் வர்றவங்க வந்து ரோச் பார்க் மட்டும் தான் இருந்தது. நம்ம ஊரில் பல கட்டங்களாக நாசி அடைஞ்சாலும் மாநகராட்சி பொருட்கள் அனுமதி பெற்று நடத்திக்கலாம். இன்னும் அவங்களும் படிச்சுக்கலாம், அவங்களும் தப்பு கிடையாது. போக்குவரத்துக்கு இறங்கிறது கிடையாது. அதை சொல்லிங்கன்னா இப்படி இன்னும் ஒரு மிகப்பெரிய திட்டம்
ஆணையாளர் வந்து அவங்க கணக்கு எடுத்து வச்சாச்சு. 25,000 மரம் நடக்கும் ஏற்கனவே எஸ்சிக்கு அந்த கட்டணம்லாம் வேற. தருமபுரத்தில் மொத்த மொத்தமாக முதலமைச்சர் பிறந்தால் மாநகராட்சி முழுவதும் 70,000 to 21,000 இன்னொன்று எலெக்ஷன் வந்துட்டு அதில் ஒரு பெண்டிங் இருக்குது. அந்த பெண்டிங்கும் பூர்த்தி பண்ணுற மாதிரி 25,000 மரத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுனில் மக்கள் குடியிருக்கும் போது அந்தந்த ஏரியாவில் வந்து லிஸ்ட் எடுத்துருக்கோம் வார்டு வரியா. இது வந்து நேராக வந்து நேராக தனியார் பங்களிப்பு இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாகிட்டு இருக்காது. அதுவும் நிறையா ஆகுது. அதை எல்லாமே நாங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணி தனியார் பங்களிப்போம். அதை மரம் நட்டப்படும், அது பின்னர் தேதி அறிவிக்கப்படும். இதெல்லாம் இப்போ வீட்டில் சாதாரண நடக்கும். அதுக்கூட குறிப்பு எதுவும் கேள்வி இருந்தால் பதிலளிக்கிறது குறிப்பிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.